உள்ள போறாப்புல. நீ பெருசுடா திருக்கா, எதுங்க நிக்கிறியா? இல்லப்பா, இது வந்து இது மயில் கோலா. இத மா மகளே, இங்க நம்ம மீன் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு கூடையில மீன் வாங்கக்கூடாது, அப்படியே வாங்கினாலும் அந்த கூடை மீன் வந்து பார்த்து வாங்கணும். ஏன்னா மேல நல்லா இருக்கும், உள்ள வந்து கேவலமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வஞ்சரம்லாம் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு கண்ணை பார்த்துட்டு செதில் எடுத்து பார்த்துட்டு வாங்குங்க. வீரா வந்துட்டாரு. ஸோ ஃபைனலி கேஸ் வி கேம் டு என்ஃபோர்ட் பீச்சு, காசுமேடு வந்துட்டோம். வர 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 அங்கே காரை விட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக ரிஷா தான். ஸோ காரை நம்ம பத்திரமா போடுறது தான் மேட்ரு. போனீங்கன்னா ஃபுல்லாக அந்த போட்லேருந்து எடுத்துட்டு வருவாங்க. ரைட்டில் போனோம் அப்படின்னா அங்கே ஒரு மீன் மார்க்கெட் இருக்கு. நம்ம முன்னாடி போயிட்டு இருக்காது. இது இல்லை இதோ இருக்கு, டப்பா வச்சுக்கிட்டு இங்கேயும் வந்து டப்பாலாம் கிடைக்கும் உங்களுக்கு. செக் பண்ணி பார்த்து தான் இருப்பாங்க. வஞ்சிரமா ஃபுல்லாக ஃபிஷ் தான் இல்லை, வேறு லெவலில் இருக்கலாம் சைஸு. சரிண்ணா ஆயிரத்தி அதிகமாக்கா
பாக்குற மேட்ரே வேற முகலையும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு எல்லாமே. என்ன மணி? வர வகையா மீன் பார்க்கலாம். கூட 500 300 இது வரைக்கும் நான் பார்த்தேன் இல்லையா? செருப்பு மீன் போடுறாங்க. செருப்பு செருப்பு இதுனா மீனா? இது லாப்ஸரா? சங்கரவெல்லாம் தலை எவ்வளோ தலை இது? 1800 அதெல்லாம் வரணும். வராயா? சரி ஓகே. சைஸ் 2 கிராம் எவ்வளோ அது? இதா கட்டிமா பிடிச்சிக்கோ. வரம்பா எவ்வளோக்கா? டேய் கெட்டிமா புடுறா. இல்லை அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிக்கிறியா? ₹250 கூடாக்கா. கிட்ட தம்பி கிட்ட 50 ரூபா எக்ஸ்ட்ரா தானே வாங்கினேன். சார் முத்து விடு, வியாபாரம் பண்ணு. குடி குடிக்கா, வியாபாரம் பண்ணுக்கா. பார் என்கிட்ட இருந்தா நான் வேறமே பேச மாட்டேன். இதா 200 என்கிட்ட 200 ரூபா தான் இருக்குது. ஆ 200 ரூபா தான் இருக்குது. இல்லை 200 ரூபா கொடு. வீரா எவ்வளோ பெருசு இல்லை, தொட்டு பார்க்குறியா? ஏ ஏ பயமாக இருக்கக்கூடாதுடா. தொட்டு பார்க்குறியா? எவ்வளோ பெருசு பார்த்தியா? தொட்டு பார்க்குறியா? ஆ ஷார் பாருங்கண்ணா. அதான் ராட்சஸ் மீன்கு அண்ணா. மயில் கோலா? மயில் கோலா. ஆமாம் மயில் கோலா பெருசு. ம்
இந்த மீனா? இது வந்து இது மயில் கோலா. இந்த மேலே அந்த முடி அப்புறம் அந்த மூக்கெல்லாம் மயில் மாதிரி இருக்குல்ல, அதனால இது வந்து மயில் கோலா. பிரதா தலா, இது ஃப்ரெஷ் மீன் தானா? ஃப்ரெஷ் மீன் தான். லைன் போட்ல லைன்லேருந்து வரனால லைன் போட்டனால ஃப்ரெஷ் மீன் தான். மக்களை அண்ணன் சொல்றதுபடி பாத்தீங்க அப்படின்னா லைன்ல இருந்து வர எல்லாமே ஃப்ரெஷ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இறங்கி நிக்கிறியா? நீ பெருசுடா திருக்க, இறங்கி நிக்கிறியா? இல்லப்பா, நண்டுலாம் பாத்தியா? இங்க பார்த்தா யாரோ ஆயா பெருசு பெருசா வச்சுது. ஆமா நண்டு பாக்குறியா? செம்ம பெருசு இல்ல? மக்களே, ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்தா அள்ளி போலாம். அந்த மாதிரி வந்து நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பார்த்து வாங்கினா, எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா வாங்க. ஆ, இப்போ எடுத்து கட் பண்ணுங்க. அதுக்குள்ளது ரத்தம் வர வேற என்ன வரும்? என்ன வருது அதுக்குள்ளே? ரத்தம். மக்களே, இங்கே நம்ம மீன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சிருந்தோம். ஒன்று கூடையில் மீன் வாங்கக்கூடாது, அப்படியே வாங்கினாலும் அந்த கூடை மீன் வந்து பார்த்து வாங்கினோம். ஏன்னா மேலே நல்லாயிருக்கும், உள்ளே வந்து கேவலமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வஞ்சரம்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு கண்ணை பார்த்துட்டு செதில் எடுத்து பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா சில நேரத்தில் சரியாக இருக்காது. ஆமாப்பா. ரத்தம் வருது. ஆமாப்பா. சரி போலாம்.
உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.